everyone. In this video, we are going to discuss inverse Laplace transform for complex conjugate poles. Last class, distinct poles ku, multiple poles ku, eppadi inverse Laplace transform find pandradhunu paathom. Innikku complex conjugate poles ku, eppadi inverse Laplace transform find pandradhunu paakalam. Third case, complex conjugate poles. Complex conjugate poles naalu idhu dhaan, complex roots naalu idhu dhaan. First problem, x of s equal to 2s plus 1 whole divided by s plus 1 into s square plus 2s plus 2. So first denominator consider pannunga, epoyume poles ku neenga enna consider pannanum, denominator dhaan consider pannanum. First term s plus 1. Indha s plus 1 la endha difficulty illa, idhenadhu separate poles. Okay, idhula square o cube o edhu illa, so romba simple s plus 1, idhula endha problem illa. Second term s square plus 2s plus 2. இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள், ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் ஈஸியாக எழுதிடலாம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா தான் நீங்கள் இந்த கேஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேர்முக்கு பதிலாக எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ப்ளஸ் சிக்ஸ் இந்த டேர்ம் இருக்குதுன்னு வைங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எஸ் ப்ளஸ் டூ. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக ப்ராடக்ட் சம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி இது எந்த ஃபார்மில் எழுதலாம், ஏ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் டூன்னு சிம்பிளாக எழுதி ஃபஸ்ட் கேஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். பட் இங்கே இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் கன்சிடர், இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா, இந்த டேர்முக்கு எழுத முடியுமா? முடியாது. பை யூஸிங் ப்ராடக்ட் சம் மெத்தட் வி கேன் நாட் ஃபேக்டரைஸ் திஸ் ஒன். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணினாலும் கிடைக்கிற ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு தான் இந்த தேர்ட் கேஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த தேர்ட் கேஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2s ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் எஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, செப்பரேட் போல், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, இதில் எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை. ஸோ செகண்ட் டேர்மை தான் நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியாது. ஸோ அதனால் அதை நான் கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பியை தனியாக எழுதாமல் பிஎஸ் ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, சப்போஸ் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு செப்பரேட் போலாக கிடச்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பி டிவைடட் பை ஒரு டேர்ம் எழுதியிருப்பீங்க ப்ளஸ் சி டிவைடட் பை இன்னொரு டேர்ம் எழுதியிருப்பீங்க. பட் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நம்ம மேலே என்ன எழுதுறோம், பிஎஸ் ப்ளஸ் சின்னு எழுதுறோம். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி ஏ இருக்கிறதுனால பிஎஸ் ப்ளஸ் சின்னு எழுதுறேன். சப்போஸ் அப்படி இல்லாட்டி என்ன எழுதிக்கலாம், ஏஎஸ் ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். சப்போஸ் ரெண்டு டேர்முக்கு அப்புறம் ஆல்ரெடி ஏவும் பியும் வந்துருச்சு, தேர்டாக தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் டேர்ம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிஎஸ் ப்ளஸ் டின்னு எழுதலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டன்ட் டேர்ம் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். பட் இந்த ஃபேக்டரைசேஷன் டேர்முக்கு நீங்கள் மேலே போடும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மில் எஸ்ஐ இன்க்ளூட் ஆகணும், தென் எகெயின் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். சரியா, ஸோ இந்த ஸ்டெப் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான், ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபைன் பண்ண வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி தென் யூ ஹாவ் டு டேக் இன்வர்ஸ் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ என்ன வரும், டூ எஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஸோ இதே டேர்ம் தான் வரும், எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ அதனால் ஏ இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பிஎஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். 2s ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பிஎஸ் ப்ளஸ் சி
into s plus 1. Next step, நீங்கள் டைரக்டாகவே லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேட் பண்ணி ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஒரு போல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு போலை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணி பண்ணலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் போலோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேட் பண்ணி இன்னும் ரெண்டு டேர்மாக ஃபைன் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, s plus 1, so s equal to minus 1. Put s equal to minus 1, left hand side la minus 1 and substitute panninga na minus 2 plus 1 equal to a into minus 1 square panninga na 1 minus 2 plus 2 nu varum. Inga s ku minus 1 nu substitute panninga na inda term e varadhu, so 0 aidum, a term mattum dhaan kedaikum. Next idha simplify panninga na minus 1 equal to a into by a equal to minus 1. Okay, இப்ப போல்ஸ் யூஸ் பண்ணி a ஓட வேல்யூ minus 1 னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற s டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற s டேர்மையும் ஈக்குவேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம், a இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் 2as ப்ளஸ் 2a ப்ளஸ் bs ஸ்கொயர் ப்ளஸ் cs ப்ளஸ் bs ப்ளஸ் c. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் s ஸ்கொயர் டேர்மே இல்லை, ஸோ அதனால் 0 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு s ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு s ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஸோ a ப்ளஸ் b. நெக்ஸ்ட்டு s டேர்ம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 2a ப்ளஸ் சி ப்ளஸ் பி இருக்குது. ஓகே, ஸோ 2 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே 2a ப்ளஸ் சி, ஸோ 1 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் சி. ஸோ நம்ம ஆல்ரெடி a வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி b வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0, ஏவோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1. லைக் தட் சி வேல்யூ 1 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் சி, 1 ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் சி, சி ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ சிம்பிளாக ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபைன் பண்ணது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண இந்த ஏபிசி வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, ஸோ எஸ் ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இதுக்கு இன்வர்ஸ் லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ கூட கம்பேர் பண்ணலாம், பட் இந்த செகண்ட் டேர்மை நம்ம இங்கே இருக்கிற எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் இந்த 2-ஐ 1 ப்ளஸ் 1-னு எழுதுகிறேன், 1 ப்ளஸ் 1-னு எழுதுகிறேன். இப்போ இந்த டேர்மை எஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதனால் இதை மைனஸ் 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 1-ஐ 9 எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ரெண்டு ஒன்று தான். நெக்ஸ்ட், இப்போது இந்த டேர்மை இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். டினாமினேட்டர் பாருங்கள், எஸ் ப்ளஸ் ஏ அந்த ஃபார்மெட்டில் இருக்கா, எஸ் ப்ளஸ் ஏ ஃபார்மெட்டில் இருக்குது, ப்ளஸ் ஒமேகா நாட்டுக்கு பதில் இங்கே 1 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் எந்த பிரச்சனையும் இல்லை. நியூமரேட்டர் பாருங்கள், டினாமினேட்டரில் என்ன இருக்கணுமோ அதே தான் நியூமரேட்டர்லேயும் இருக்குது. இங்கே எஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா நியூமரேட்டர்லேயும் எஸ் ப்ளஸ் ஏ டேர்ம் தான் இருக்குது. ஸோ இங்கே எஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா நியூமரேட்டர்லேயும் என்ன இருக்கணும், எஸ் ப்ளஸ் 1 டேர்ம் இருந்தால் தான் இந்த ஃபார்மெட்டை நம்ம ஈஸியாக இன்வர்ஸ் லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த 3 என்ன பண்ணிக்கிறேன்,
1 plus 2 னு எழுதிக்கிறேன். இப்போ நான் இதை minus 1 divided by s plus 1 plus s plus 1 whole divided by s plus 1 whole square plus 1 square plus 2 divided by s plus 1 whole square plus 1 square னு எழுதலாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணலாம், இந்த டேர்மை நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணலாம். டூ கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில் எடுத்திங்கன்னா 1 டிவைடட் பை கிடச்சிரும். ஓகே, ஸோ மேலேயும் ஒமேகா நாட், கீழே ஒமேகா நாட். ஸோ மேலேயும் 1, கீழே 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை இது கூட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் இ டு த பவர் மைனஸ் டி, ஏவோட வேல்யூ 1. ஸோ மைனஸ் டி இன்ட்டு யூ ஆஃப் டி ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? இ டு த பவர் மைனஸ் ஏ டி காஸ் ஒமேகா டி இன்ட்டு யூ ஆஃப் டி. இன்ஸ்டீட் ஆஃப் ஏ ஹியர் 1, இன்ஸ்டீட் ஆஃப் ஒமேகா நாட்டும் 1 தான். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? இ டு த பவர் மைனஸ் டி காஸ் டி u of t plus 2 into e to the power minus t sin t u of t. So this is the inverse Laplace transform for this one. So this is how you have to find inverse Laplace transform for complex conjugate poles. இன்றைக்கி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டரில் இருக்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போலுக்கு எப்படி இன்வர்ஸ் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ணி எப்படி இன்வர்ஸ் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.